கேள்வி: நல்ல விஷயத்திற்கு செல்லும் போது ஏன் கருப்பு நிற ஆடைகள் போடக்கூடாது? அந்த கேள்விக்கான விட: பொதுவாக திருமண சடங்குகளில் அல்லது சாவு சடங்குகளில் கலந்து கொள்ளும் போது கருப்பு நிற ஆடைகள் அணியக்கூடாது என்பார்கள். அப்படியே கருப்பு நிற ஆடைகள் அணியும் போதும் கூட என்னடா காரியம் பண்ற, நல்ல விஷயத்திற்கு செல்லும் போது யாராவது கருப்பு நிற ஆடை அணிவாங்களா என்று திட்ட வேற செய்வாங்க. உண்மையில் இது ஒரு மூட நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னாடி அறிவியல் ரீதியான காரணங்கள் ஏதாவது இருக்கா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்கு. பொதுவாக மற்ற நிறங்களை விட கருப்பு நிறம் ஒளி ஆற்றலை அதிகமாக உறிஞ்சிக் கொள்ளும் தன்மை கொண்டது. அதனால் கருப்பு நிற ஆடைகளை வெளியில் போட்டு சென்றால் சூரிய ஒளியின் கதிர்களை கருப்பு நிற ஆடை அதிகமாக உறிஞ்சிக் கொள்ளும். அதனால் உடம்பில் அதிகமான வெப்பம் ஏறுவதனால் உடலின் உஷ்ணம் ஏறி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் நல்ல விஷயங்களுக்கு கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் அப்படி ஏதும் கிடையாது. வெளியில் செல்லும் போது கருப்பு நிற ஆடை போடாது என்று சொல்லுவதை விட வெயிலில் செல்லும் போது போடாது என்று சொன்னால் சரியாக இருக்கும். லாஸ்டா போட்ட வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விட: மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விட 30. நிறைய பேர் சரியான ஆன்சர் பண்ணிருந்தீங்க. அதில் ஃபர்ஸ்ட் 10 பேரோட நேம் லிஸ்ட். உங்களுக்கான ஒரு கேள்வி: ராமானுஜர் உயர்கல்விக்காக சென்ற நாடு எது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.